ஹாய் காய்ஸ், தினமும் சைக்கிள் ஓட்டுறீங்களால இந்தியா மட்டும் இல்லாமல் உலக பொருளாதாரமே சீரழியதான். ஆச்சரியமாக இருக்கா? அட ஆமாங்க, தொடர்ந்து கேளுங்க. ஏன்னா சைக்கிள் மட்டுமே ஓட்ட விரும்புகிறவங்களுக்கு காரும் பைக்கும் வாங்கிறதுக்கான விருப்பம் அதிகம் இருக்காது. அதுக்காக கடன் வாங்க வேண்டிய அவசியமும் இல்லை, அதுக்கு வட்டி கட்ட வேண்டிய அவசியமும் இல்லை, அதுக்காக பேங்க் வாசலில் போய் லோலோலோன்னு நிற்க வேண்டிய அவசியமும் இல்லை. இன்சூரன்ஸ் கட்டுறதுக்கோசரம் வருஷா வருஷம் நம்ம காத்துட்ருக்க வேண்டியதும் இல்லை, அதுக்காக ட்ரை பண்ண வேண்டியதும் இல்லை. அவங்களுக்கு நம்மளை பற்றி சல்லி கவலை கூட கிடையாது. பெட்ரோல் டீசல் அடிக்க வேண்டிய அவசியமே இல்லைங்க. பெட்ரோல் டீசல் விலை ஏறனாலும் இறங்கினாலும் கவலையே கிடையாது. பெட்ரோல் போகிறதுக்கோசரமே சம்பாதிக்க வேண்டிய அவசியமும் இல்லை. சர்வீஸ் சென்டர் தேடி ஓட தேவையில்ல. கார் வாஷு, வாட்டர் வாஷு சர்வீஸு, பேர்பாட்டு சரி பண்ணுறதுக்கு அதுக்கு சர்வீஸ் இதுக்கு சர்வீஸுன்னு அலைய வேண்டிய அவசியம் இல்லை. எந்த ஃபால்ட்டும் வராது. இவரால் வெளிநாட்டு நிறுவனத்துக்கும் பாதிப்புனா பாருங்களேன். இதனால் கார் பார்க்கிங்கு பைக் பார்க்கிங்குன்னு நம்ம சார்ஜ் பண்ண வேண்டிய அவசியமும் இல்லை. இடம் இல்லையங்கிற கவலையும் இல்லை. டோல்கேட்டு கூட நம்ம காசு கட்ட தேவையில்லை, ஈஸியாக போகலாம். அட, இதெல்லாம் போய் தொலைதுன்னு விட்டால் கூட இவருக்குன்னு ஹாஸ்பிட்டல் செலவு கூட இல்லைங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இவர் ஓட்டுறதுனால இவர் ஹெல்த் இஷ்யூவும் வராது, அடிக்கடி ஹாஸ்பிட்டல் பக்கமே போக வேண்டிய அவசியமும் இருக்காது. உடம்பு கரெக்டாக ஃபிட்டாக இருக்கும், பருமன் அதிகமாகாது, அதனால் ஃபேட் அதிகமாகாது, இதய பிரச்சனைக்கு அதிக பாதிப்பு இல்லை, சுகர் பிரச்சனையும் அதிக பாதிப்பு இல்லை. இதனால் இவரால் மெடிக்கல் கூட பிரச்சனை அதிகம் அதிகம்னு பார்த்தா, இவரால் நிறைய ஜிம் சென்ட்ரு, யோகா சென்ட்ரு, சூம்பா கிளாஸ்லேருந்து எல்லாத்துக்குமே டென்ஷன் தான். அப்போ ஏங்க பொருளாதாரம் பாதிக்காது? பாய்.